நீங்க பாக்குற படிக்கிற செய்தி ஊடகம் உண்மையை உடனுக்குடனே பிரேக்கிங் நியூஸ் போட்டே சாகடிக்கிறாங்களா, இல்ல ஏதாவது ஒரு கட்சியை சார்ந்து பேசுறாங்களா, ஒரு குறிப்பிட்ட கட்சியோட சித்தாந்தத்தை அடிப்படையா வச்சுதான் நியூஸ் எழுதுறாங்களா, உண்மையான செய்தியை தான் தராங்களான்னு ஒரே குழப்பமா இருக்கா, காசு வாங்கிட்டு நியூஸ் அடிக்கிறாங்களான்னு சந்தேகமா இருக்கா, நடுநிலைன்னு சொல்லி இரண்டு பக்கமும் ஜாலர் அடிக்கிறாங்களா, உண்மையான செய்தி ஊடகத்திற்கான தேவை இன்னும் இருக்கா? இப்படி பல்வேறு குழப்பங்களோட தான் நீங்க ஒரு செய்தியை கடந்து போறீங்கன்னா உங்களுடைய இந்த ஏமாற்றத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியாய் உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு தொடக்க புள்ளியாய் வருகிறது thisistamil.com, ஒரு புத்தம் புதிய இணையதள செய்தி ஊடகம் thisistamil.com. சார் வணக்கம். சார் வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் அந்த கூடுதல் நீதிபதிகள் ஒருவராக திருமதி விக்டோரியா கௌரி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், பதவியும் ஏற்றிருக்கிறார்கள். இந்த பதவியேற்புக்கு நிறைய விமர்சனங்கள் எழுந்திருக்கு, பதவியேற்புக்கு எதிராக எப்படி புரிஞ்சுக்கிறது அந்த விமர்சனங்களை எல்லாம்? இல்லை, அதாவது அந்த விக்டோரியா கௌரி அவர்கள் கூடுதல் நீதிபதியாக அந்த நியமனத்துக்கு வந்து ஒரு பரவலான எதிர்ப்பு வந்து இருக்குது. அது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் மட்டும் இல்லாமல் டெல்லியில் கூட சீனியர் ஆயர்ஸ்லாம் எதிர்க்கிறாங்க. வழக்கறிஞர்கள் வட்டாரத்தில், நீதித்துறை வட்டாரத்தில் இது ஒரு முக்கியமான ஒரு பேச்சாக இருக்குது. அதாவது வந்து ஒரு நீதிபதியை அப்பாயின்மெண்ட், அது கூடுதல் நீதிபதின்றது ஒரு நீதிபதியாக ஒரு அப்பாயின்மெண்ட்ன்றது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கொலேஜியம், உச்சநீதிமன்றத்தோட கொலேஜியம்ன்ற ஒரு மூத்த நீதிபதிகள், தலைமை நீதிபதி தலைமையிலான மூத்த நீதிபதிகள் குழு தான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அது கவர்மெண்ட்டில் ரெக்கமெண்ட் பண்ணி கவர்மெண்ட் வந்து அதை அப்ரூவ் பண்ணுறாங்க. அது மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து, அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து சில பேர்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்ட் பண்ணுற பெயர்களில் அரசியல் சார்ந்த, அரசியல் பேசுகிற, அரசியலில் இருக்கிற வழக்கறிஞர்களும் இருப்பாங்க. அதில் பொதுவாக பார்த்திங்கன்னா வந்து வழக்கறிஞர்கள்லேருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம், அதே மாதிரி மாவட்ட நீதிபதிகள்லேருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அந்த நீதிபதியாக நியமனம் செய்வாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த பார்லேருந்து எடுக்கிற ஆட்கள் வந்து பெரும்பாலும் அரசியல் சார்ந்து இருப்பாங்க, சாராமையும் ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்களும் உண்டு. அரசியல் சார்ந்து இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க, ரத்னவேல் சுப பாண்டியன், அப்புறம் வந்து கற்பக விநாயகம், இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம சொல்லிட்டே போகலாம். அது மாதிரிலாம் இருந்திருக்காங்க, டிஎம்கே ஏடிஎம்கே காங்கிரஸ்லேருந்து கூட இருந்திருக்காங்க. பட்டு இங்கே என்ன பிரச்சனைனா, இங்கே இது வந்து இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்ட் வந்து விக்டோரியா கௌரியோட இன்னும் சில வழக்கறிஞர்கள்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. சர்வீஸில் இருக்கிற மாவட்ட நீதிபதிகள் பேரையும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. 8 பேரை ரெக்கமெண்ட் பண்ணதால் 5 பேர் அவங்க அப்ரூவ் பண்ணாங்க. இங்கேருந்து அங்கே போய் அங்கே காலேஜியம், அங்கே சுப்ரீம் கோர்ட்டு அவங்க வந்து அங்கே பண்ணாங்க. காலேஜியம் ரெக்கமெண்ட் பண்ண பிறகு கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க, லா மினிஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்க, அவங்கள பற்றின பின்புலம் என்ன ஏதுன்னு விசாரிப்பாங்க. அவங்க எப்படிப்பட்ட ஆள், என்ன ஏதுன்ட்டு அதை விசாரிக்கும் பொழுது அவங்கள பற்றின ஏதாவது அட்வர்ஸான ஒரு கமெண்ட் இருந்து வச்சுக்கோ, அவங்க ஏதாவது ஒரு கிரிமினல் கேஸ் சம்மந்தப்பட்டிருக்காங்க, இல்லை ஏதாவது வந்து ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பில் இருந்திருக்காங்க, இல்லை ஏதாவது தேச விரோதமாக பேசியிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா, ரிமார்க்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டுக்கு. இன்டெலிஜென்ஸ் பியூரோ மூலமாக அது ரிப்போர்ட் ஆகும். அவங்க இன்டெலிஜென்ஸ் பியூரோ மூலமாக ரிப்போர்ட் ஆச்சுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லாவில் என்ன பண்ணுவாங்க, அதை காலேஜியத்துக்கு சொல்லி இது மாதிரி இருக்குது, அதனால் இவரை நாங்கள் இந்த நீங்கள் சொன்ன இந்த பேரை நாங்கள் ஒத்துக்க முடியாதுன்னு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. பொதுவாக இந்த மாதிரி சொல்லும்போது காலேஜியம் வந்து என்ன பண்ணுவாங்க, அமைதியாகிடுவாங்க, ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க, பேசாமல் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி என்னாச்சு, காலேஜியம் சொன்னபொழுது 3 பேரை சொன்னாங்க காலேஜியம். அதாவது ஜான் சத்யன் அப்படின்னு அவர் பேரை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் லாயராக இருக்கார், அவர் 2018லேருந்தே ஒரு பேர் போயிருக்கு. அப்புறம் மும்பையில் வந்து வழக்கறிஞராக இருக்கிற சுந்தரேஷ்னு ஒருத்தர், அப்புறம் டெல்லியில் வழக்கறிஞராக இருக்கிற கிருபால்னு ஒருத்தர், மூணு பேர் பேரை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம்னு மினிஸ்ட்ரி ஆஃப் லா சொல்லிட்டாங்க, இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்ஜெக்ட் பண்ணிருக்காங்கன்ட்டு. அது என்னென்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரேஷும் ஜான் சத்யனும் வந்து நிறைய ட்விட்ஸ்லாம் போட்டிருக்காங்க, பொதுமக்கள் சம்மந்தப்பட்ட டிபேட்லாம் கலந்துக்கிறாங்க, சமூக வலைத்தளத்தில் கலந்துருக்காங்க. ஜான் சத்யன் வந்து நீட் எக்ஸாம் பற்றிலாம் கமெண்ட் கொடுத்துருக்காரு, அது இதுலாம் அவர் மேலே ஒரு ரிப்போர்ட்டு. சுந்தரேஷ் மேலேயும் அதே மாதிரி தான், அவர் பொதுவான விஷயங்கள்லாம் வந்து சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டிருக்காரு, தன்னோட கருத்துக்களை பதிவிட்டார். கிருபால் மேலே என்னென்னா, அவர் வந்து ஒரு கேவாக இருக்கார், எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கு ஆதரவாக இருக்கார், அவர் ஒரு ஸ்வீடிஷ் நேஷனலோட ஒரு லிவிங் டுகெதர் இதில் இருக்கார், அதனால் அவரை இது பண்ணக்கூடாதுன்னு. அது வந்து ரா ரிப்போர்ட், கிருபாலுக்கு வந்து ரா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு ஐபி ரிப்போர்ட்டில் சோஷியல் மீடியா, அவங்க அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க, அந்த சுப்ரீம் கோர்ட்டோட லைஃப்லேயே முதல் தடவையாக
மினிஸ்ட்ரி ஆஃப் லா என்ன சொல்லியதோ, இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்ன சொல்லியதோ அதை வெளியில் அப்படியே போட்டு வெளியிலிட்டு இது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க, இது மாதிரி ஐபிலாம் கொடுத்துருக்காங்க, ஆனால் இந்த விஷயத்தை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், இவங்களை நீங்கள் அப்பாயின் பண்ணணும், இவங்க வந்து நல்ல தகுதியானவங்க தான், நாங்கள் தகுதியானவங்க நினைக்கிறோம், நீங்கள் சொல்லிருக்கிற இந்த காரணத்தினாலேயே இவங்களை ரிஜெக்ட் பண்ண முடியாது, இவங்களை நீங்கள் அப்பாயின் பண்ணணும்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. இதுதான் வந்து முதல் தடவையாக வெடிச்சது ஆக்சுவலாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இதுக்கு நடுவில் தான் இந்த விக்டோரியா கௌரி உட்பட எட்டு பேர் பேரை ரெக்கமெண்ட் பண்ணி போகும்போது விக்டோரியா கௌரி மேலே வந்து ஒரு பிரச்சனை வந்தது. என்னென்னா அவங்களுடைய விஷயம் என்னென்னா, அவங்க நாகர்கோவில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டை சேர்ந்தவங்க, மதுரை லா காலேஜில் படிச்சுட்டு அவங்க லாயராக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க, அப்புறம் மதுரை ஹைகோர்ட்டில் லாயராக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க, பாஜகவில் சேர்ந்தாங்க, பாஜகவில் தேசிய மகளிர் மோர்ச்சாவுடைய தலைவியானாங்க, அப்புறம் செப்டம்பர் 2020 அவங்க அசிஸ்டன்ட் சொலிசிட்டர் ஜென்ரலாக மதுரை ஹைகோர்ட்டில் சலுகமன்றோட வக்கீலாக அங்கே நியமித்தாங்க. பட் செப்டம்பர் 20 முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப தீவிரமான, அதாவது ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம் பட் ஆனால் நீங்கள் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான பேச்செல்லாம் பேசக்கூடாது. என்ன பேசியிருக்காங்க, வந்து சிறுபான்மையோர் சமூகத்தை பற்றி ரொம்ப தரக்குறைவாகவும் மோசமாகவும் பேசியிருக்காங்க. ஒரு உதாரணமானா, அதாவது கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து கர்நாடக சங்கீதம் பரதநாட்டியத்தெல்லாம் கற்றுக்கிறாங்க, கற்றுன்னு என்ன பண்ணுறாங்க, அதன் மூலமாக மக்களை வந்து மதம் மாற்றுறாங்க. ஸோ அவங்க வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் பரதநாட்டியம் கர்நாடக சங்கீதத்தெல்லாம் கற்றுக்கக்கூடாது, இது வந்து ஒரு பாரம்பரிய கலை, இது யார் வேணால் கற்றுக்கலாம், இதுக்கு மதம் ஒரு தடையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த கர்நாடக சங்கீதத்தில் உள்ள கீர்த்தனைகளை வந்து கிறிஸ்துவ இதில் வந்து பாடுற விஷயங்கள்லாம் அவங்க இயல்பாக பண்ணுவாங்க. எவ்வளவோ பாட்டுகள் அந்த சினிமா பாட்டு ராகத்திலேயே கூட இந்து கடவுளை பற்றி வருது, முஸ்லீம் கடவுளை பற்றி வருது, அல்ல இப்போ நாகூர் அணிப்பாலாம் பல பாட்டு பாடியிருக்காரு, வெவ்வேறு ராகங்களில் கீர்த்தனைகளில் பாடுறாரு. பரதநாட்டியம் ஆடுறது, பரதநாட்டியமும் சரி கர்நாடக சங்கீதமும் சரி நம்ம கலாச்சாரத்தை அப்படியே கிறிஸ்தவர்கள் வந்து இந்து கலாச்சாரத்தை அப்படியே இது ஹைஜாக் பண்ணிவிட்டு அதன் மூலமாக மதம் மாற்றுற ஒரு விஷயத்தில் இறங்கியிருக்காங்கன்னு ரொம்ப அப்பட்டமான ஒரு குற்றச்சாட்டெல்லாம் வந்து, ஏதோ இந்த கலைகள்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு சொந்தம், குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவங்க தான் இதெல்லாம் வந்து கற்றுக்கணுன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லி அதற்கும் மதம் மாற்றத்துக்கும் லிங்க் பண்ணி கிறிஸ்துவர்களை வந்து ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அது ரோமன் கத்தோலிக்கை ரொம்ப மோசமாக பேசிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு மூணு பேச்சுக்கள், வெறுப்பு பேச்சுக்கள்லாம் பேசுகிறாங்க. இந்த மாதிரி பேசுகிற இவங்கெல்லாம் பேசியிருக்காங்க. அதனால் வந்து இந்த விக்டோரியா கௌரி இப்போ வந்து ஒரு பொதுவான விஷயத்தில் கமெண்ட் கொடுத்ததுக்காகவே ஜான் சத்யனும் சுந்தரேசன் என்கிற அந்த மும்பை வழக்கறிஞரையும் நீங்கள் நிறுத்திருக்கீங்க. ஆனால் இந்த அம்மா வந்து சிறுபான்மையோருக்கு எதிராக இப்படி ஒரு விஷயத்தை கக்கியிருக்காங்க நிறையா. அப்படி இருக்கிறவங்க இந்த அம்மாவை நீங்கள் எப்படி ஜட்ஜாக அப்பாயின் பண்ணலான்றதான் கேள்வி. அரசியல்வாதியை ஜட்ஜாக அப்பாயின் பண்ணலாமான்றது கேள்வி இல்லை. நீங்கள் அரசியல்வாதியாக கூட இருந்துட்டு போங்க, பட் இப்படிப்பட்ட விஷயங்களை பேசுகிற நீங்கள் அரசியல்வாதியாக இருக்கலாமா? அப்போ ஏன் காலேஜியம் இதை அப்பாயின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுது? இது வந்து அப்போ கவர்மெண்ட்டோடைய ரோல் என்ன? காலேஜியம் ரெக்கமெண்ட் பண்ணால் மட்டுமே அந்த பட்டியலில் இடம்பெற முடியுமானா? இல்லை. அதாவது வந்து ஒரு வழக்கறிஞர் அல்வே ஜன நீதிபதியாக அல்லது நீதிபதி டிரான்ஸ்ஃபர் ஆகட்டும் போன்ற பல விஷயங்களில் கவர்மெண்ட்டுடைய ரோலும் இருக்குது. அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் லா கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து காலேஜியத்தை முழு இதையும் கொடுக்குறதில்ல, அவங்களுடைய சாய்ஸ் ஒன்று ரெண்டு அதில் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சொல்லி இங்கே இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸில் அங்கே இருக்கிற யாரோ ஒரு அரசியல்வாதி அங்கே இருக்கிற மந்திரி அன்அஃபிஷியலாக சொல்லுவார் இன்ஃபார்மலாக, சோ நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னா விக்டோரியா கௌரியை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் பாஜக ஆளவங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா விக்டோரியா கௌரி இங்கே இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸுக்கு அவர் என்ன பண்ணுவார், அவர் மந்திரியாக அங்கேருந்து சொல்கிறாருன்னு இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. காலேஜியத்துக்கு போகும், காலேஜியத்துக்கு போயிட்டு அங்கேருந்து அங்கே அன்அஃபிஷியலாக சொல்லுவாங்க, இவங்க நீங்கள் நாலு பேரை சொன்னீங்கன்னா எங்கள் ஆட்கள் ரெண்டு பேரை தள்ளி விடுங்கன்னு, அரசாங்கத்தோட ரெக்கமெண்டேஷன் ரெண்டு இருக்கும், காலேஜியமோட ரெக்கமெண்டேஷன் ரெண்டு இருக்கும். டோட்டலி இந்த அப்பாயின்மெண்ட்ஸே வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான். முழுக்கவும் வந்து இவங்க காலேஜியம் தான் பண்ணுறாங்க சொல்ல முடியாது, முழுக்கவும் கவர்மெண்ட் பண்ணுறாங்க சொல்ல முடியாது. இதற்காக வந்து நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் ஒன்று 2014 வந்தது, அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதில் வந்து ஒரு அஞ்சு பேர் கொண்ட கமிட்டி மூலமாக தேர்ந்தெடுக்கலாம், பிரதமர் தலைமையில் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் வேறு ஒரு சீனியர் ஜட்ஜஸ்லாம் போட்டு ஒரு அஞ்சு பேர் கொண்ட கமிட்டி மூலமாக ரெக்கமெண்ட் பண்ணலாம் வந்தது. அது சுப்ரீம் கோர்ட்டே வந்து அதை வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் இப்படி தான் போயிட்டுருக்கு. அதாவது முற்றிலும் அது காலேஜியம் பண்ணுறதில்ல, காலேஜியம் ஒரு நாலு பேரை பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, இன்டெரக்டாக என்ன பண்ணுறாங்க, ப்ரெஷர் பண்ணி லோக்கல் ஹைகோர்ட் மூலமாக கொண்டாந்து அதை வந்து காலேஜியம் மூலமாக கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்த பிறகு வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோவோட ரிப்போர்ட்ஸ்லாம் வாங்குறாங்க. அப்போது இந்த ஜான் சத்யன் கேஸில், சுந்தரேசன் கேஸ்லலாம் இன்டெலிஜென்ஸ் பியூரோ வந்து கருத்து சொன்னாங்க, சோஷியல் மீடியாவில் கருத்து சொன்னாங்க அப்படி இதெல்லாம் சொன்னி நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்களே, இந்த விக்டோரியா கௌரி வந்து இவ்வளோ தூரம் சிறுபான்மையோருக்கு எதிராக விஷம் கக்கிற மாதிரி பேசியிருக்காங்களே, அது அவங்கள பற்றி ஏன் வந்து காலேஜியம் கண்டுக்கல அப்படின்னு ஒரு விஷயம் வருது. அதனால தான் வந்து அரசியல்வாதி அப்பாயின் பண்ணுறதை பற்றி பிரச்சனை இல்லை, பட் ஒரு சிறுபான்மை கம்யூனிட்டியை நீங்கள் வந்து ஏற்கனவே ஒரு ப்ரிஜிடியூஸாக இருக்கீங்க, ஏற்கனவே ஒரு ப்ரிஜிடியூஸாக நீங்கள் இருக்கும் பொழுது
நீங்கள் உங்கள் அரசியல்வாதியாக இருக்கிறதுல தப்பு இல்லை, பல பேர் இருக்காங்க அரசியல்வாதியாக வராங்க அரசியல், நிறைய சந்திரலாம் கூட கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருந்தவர் தான், நான் அதெல்லாம் மறுக்க முடியாது நம்ம, அதெல்லாம் வந்திருக்காரு அவர், இன்னும் நிறைய ஜட்ஜஸ் அப்படி இருக்கலாம். பட் நீங்கள் வந்து ஒரு கம்யூனிட்டியை வந்து கனாபினான்னு பேசிட்டு அவர் அவங்க பேசினது வந்து எப்படி இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் என்ன சொல்கிறாருன்னா, முந்தானி இது வழக்கு வந்தபோது அவர் முன்னாடி சீனியர் அட்வொகேட்ஸ்லாம் போய் விக்டோரியா கௌரி நியமிக்கக்கூடாது, இதை நீங்கள் ரத்து பண்ணணும்னு சொல்லும்பொழுது இதை பற்றி நாளைக்கு விசாரிக்கலாம், ஆனால் எங்களுக்கு என்ன தெரியும்னா, காலேஜியத்துக்கு என்ன தெரியும்னா, நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண பிறகு சில டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. அதாவது சென்னை ஹைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து 21 வழக்கறிஞர்கள் லெட்டர் எழுதுறாங்க, இந்த விக்டோரியா கௌரி இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க, இவங்களை நீங்கள் அப்பாயின் பண்ணக்கூடாதுன்ட்டு. அப்போது சீஃப் ஜஸ்டிஸ் சொல்கிறார் சந்திரசூட், இந்த டெவலப்மெண்ட்ஸ்லாம் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண பிறகு தான் எங்களுக்கு தெரிய வந்தது, அதாவது இந்த மாதிரி இது மாதிரிலாம் பேசியிருக்காங்கன்ட்டு, அது அப்புறம் எங்களுக்கு தெரிய வந்தது. அப்படி இருக்கும்பொழுது நாங்கள் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, நாளைக்கு நான் விசாரணைக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்றாங்க. மறுநாள் நேற்று விசாரித்தாங்க, விசாரித்து தடையே போடலை, கேட்டால் கூடுதல் நீதிபதி தான் இருக்காங்க, நீதிபதியாக கன்ஃபார்ம் பண்ணும்போது பார்த்துக்கலான்ற மாதிரி அந்த நீதிபதிகள் சொல்லிட்டாங்க, தள்ளுபடி பண்ணிட்டாங்க. பட் பிரச்சனை என்னென்னா வந்து அன்றைக்கி சந்திரசூட் பேசும்போது ஒரு விஷயத்தை முக்கியமாக சொல்கிறார், முதல்ல வந்து எங்களுக்கு இந்த அம்மா இப்படிலாம் பேசியிருக்காங்கன்னு தெரியாது, இந்த டெவலப்மெண்ட்ஸ் வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண பிறகு தான் நடந்தது. இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, அவங்க போட்ட ட்விட்டரெல்லாம் பார்க்கும்போது அவங்க மைண்ட் செட் வந்து அந்த விக்டோரியா கௌரியோட மைண்ட் செட் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு ஒத்து போகிற மாதிரி இல்லை, அரசியல் சட்டத்துக்கு ஒத்து போகிற மாதிரியான ட்விட்டர் அவங்க போடலை, வேறு மாதிரி ட்விட்டரை போட்டிருக்காங்க அப்படின்றத சந்திரசூட் சொல்கிறார். அப்போது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியே இந்த அம்மாவோட ட்விட்டர்லாம் பற்றி ஒரு கமெண்ட்டை கொடுக்குறாருன்னா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டெவலப்மெண்ட் வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்கிற சொன்னார்னா, அப்போது அந்த நீதிபதியை எப்படி அப்பாயின் பண்ணலாம், நேற்று அந்த ஜட்ஜஸ் ரெண்டு பேர் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, அது எந்த அளவுக்கு சரியாகும். அதுதான் இன்னொரு விஷயம், இப்போது கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணுன்னா கவர்மெண்ட் இன்டெலிஜென்ஸ் பியூரோ மூலமாக ரிப்போர்ட் வாங்குறாங்க இல்லையா, வாங்கிட்டு தான் வந்து தகுதியானவங்களா இல்லையான்னு தீர்மானிக்கிறாங்க. அப்போது அந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஏன் இந்த விக்டோரியா கௌரி இந்த மாதிரிலாம் ட்விட்டு போட்டிருக்காங்க, இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க சிறுபான்மையை பற்றிலாம் அப்படின்ட்டு, ஏன் இன்டெலிஜென்ஸ் பியூரோ வந்து கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணலை, அப்போது நீங்கள் பாஜகவில் அந்த அம்மா இருந்தாங்கன்றதால ரிப்போர்ட் பண்ணாத விட்டீங்க, அதை வந்து நீங்கள் காலேஜியத்தை மறைச்சிட்டீங்க இல்லையா, காலேஜியத்துக்கு நீங்கள் அதை மறைச்சிட்டீங்க, காலேஜியத்துக்கு மறைச்சிருக்கீங்க, கவர்மெண்ட்டுக்கு மறைச்சிருக்கீங்க, கவர்மெண்ட் தான் பண்ணுறது, காலேஜியத்துக்கு மறைச்சிட்டீங்க. மூத்த நீதிபதிகளுக்கு தெரியாது இந்த விஷயம், விக்டோரியா கௌரியோட இந்த பின்புலம் என்ன, இந்த மாதிரி சிறுபான்மையை பற்றி என்ன மோசமாக பேசியிருக்காங்க, என்ன மாதிரி ட்விட்டர்லாம் போட்டிருக்காங்கன்றது காலேஜியத்துக்கு தெரியாது. அதை சொல்ல வேண்டிய இன்டெலிஜென்ஸ் பியூரோ தன்னுடைய கடமையில் இருந்து தவறி விட்டது, அதாவது வந்து கவர்மெண்ட்டுடைய ப்ரெஷர் தான், ஏன்னா பிஜேபி ஆள் இல்லையா, அதனால் தவறி விட்டது. அதனால் இப்போது இது முழுக்க முழுக்க இது ஒரு அரசியல் அப்பாயின்மெண்ட் சார். இப்போது ஏற்கனவே நம்ம உயர்நீதிமன்றங்களில் இல்லை உச்சநீதிமன்றத்தில் சமூக நீதின்றது கிடையவே கிடையாது, 34 பேர் இருக்காங்க உச்சநீதிமன்றத்தில், ஒரு கடைக்கோடி மனிதனுக்கும் வந்து நியாயம் கிடைக்கிற ஒரே இடமா கோர்ட் இருக்குது, அந்த கோர்ட்டில் ஏற்கனவே சமூக நீதி கிடையாது. இப்போ இந்த மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்ட ஆளுங்களும் அங்கே போய் உட்காந்தாங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டிலே ஒரு கோர்ட்டில் ஒரு ஏபிவிபியில் இருந்த ஒரு ஜட்ஜி ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன பண்ணுறாரு, மாரிதாஸ் போன்றவர்கள் வழக்கு வரும்போது தள்ளுபடி பண்ணுறாரு, அது இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் போய் மறுபடியும் விசாரிங்கன்னு சொல்லியிருக்காங்க, அது வேறு விஷயம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஏற்கனவே காவியமயமாகிட்டுருக்கிற ஒரு விஷயம், பல துறைகள் காவியமயமாயிட்டு இருக்கும்போது நமக்கு நம்பிக்கை இருக்கிற ஒரே துறை வந்து நீதித்துறை தான், அந்த துறையும் வந்து கிட்டத்தட்ட அரசியல் சாயம் பூசப்படுமானால் அப்போ கடைக்கோடி மனிதனுக்கு நீதி எப்படி கிடைக்கும், சமூக நீதியும் கிடையாது அரசியல் சார்ந்தும் அங்கே இருப்பாங்கன்னா நமக்கு எப்படி நீதி கிடைக்கும், யாருக்கு நீதி கிடைக்கும், எப்படி நீதி கிடைக்கும். அப்போ இந்த விக்டோரியா கௌரி விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸே சொல்கிறாரு, அவங்களோட ட்விட்டர்லாம் பார்க்கும்போது கான்ஸ்டியூஷனோட வந்து ஒத்து போகிற மாதிரியான ட்விட்டராக தெரியலன்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து எப்படி நீங்கள் அப்பாயின் பண்ணுறீங்க, ஏற்கனவே ட்விட்டர் போட்ட ஜான் சத்தியன் சுந்தரேசன் அல்லது அவங்க அந்த ரெண்டு பேருக்கும் வந்து நீங்கள் ஐபி ரிப்போர்ட்டில் வந்து ரிஜெக்ட் பண்ணுறீங்க கவர்மெண்ட்டு, ஆனால் இவங்க ஏகப்பட்ட ட்விட்டர் வந்து சிறுபான்மையோருக்கு எதிராக போட்டிருக்காங்க, மோசமாக பேசியிருக்காங்க சிறுபான்மையோரை, அவங்கள வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோ ரிப்போர்ட்டும் கொடுக்கல, அதை மூடி மறைக்கிறாங்க, கடமை தவறிட்டாங்க, அவங்கள வந்து கவர்மெண்ட் அப்பாயின் பண்ண சொல்லி ப்ரெஷர் பண்ணுறாங்க, காலேஜியத்துக்கு அந்த விஷயத்தை மறைக்கிறாங்க. சிஜேவே சொல்கிறாரு சீஃப் ஜஸ்டிஸ் அந்த ட்விட்டர் வந்து அரசியல் சட்டத்துக்குள் ஒத்து போகிற மாதிரியா இல்லைன்னு சொல்கிறாரு, அந்த டெவலப்மெண்ட்லாம் எனக்கு பின்னாடி தான் தெரியும், சென்னை வழக்கறிஞர்கள் எழுதின பிறகு தான் தெரியும்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது நேற்று விசாரித்த ரெண்டு ஜட்ஜி வந்து தள்ளுபடி பண்ணுறாங்கன்னா, இது எப்படி இதில் என்ன மாதிரி நியாயம் இருக்குதுன்னு நமக்கு தெரியல. அப்போ நீங்கள் நியமிக்கப்பட்ட ஒரு ஆள் முழுக்க முழுக்க ஒரு அரசியல்வாதி, ஒரு சிறுபான்மையோருக்கு எதிரான ஒரு மைண்ட் செட் உள்ள ஒரு ஆள், அவங்களை நீங்கள் அப்பாயின் பண்ணிங்கன்னா நாளைக்கு அவங்கக்கிட்ட வர வழக்கில் சிறுபான்மையோருக்கு என்ன மாதிரியான தீர்ப்பை கொடுப்பாங்க அவங்க. அந்த நீதிபதிகள் அந்த விஷயத்தில் ஒரு வார்த்தை சொன்னாங்க பார்த்தீங்களா, சிறு வயசில் யார் வேணாலும் எந்த அரசியல் கட்சியை சார்ந்து எந்த ஒரு நிலைப்பாட்டில் வேணாலும் இருக்கலாம், ஆனால் நீதித்துறைக்கு வந்த பிறகு அந்த இடத்துல உட்கார்றப்ப அவங்க அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு.
இது வந்து ஒரு பிராடாக பார்க்குற ஒரு பார்வை. ஆனால் நீங்கள் வந்து ஒரு குறிப்பாக வந்து ஒரு கம்யூனிட்டியை நீங்கள் வந்து இது பண்ணிருக்கீங்க. நீங்கள் அரசியலாக இருக்கலாம் சார், அரசியலில் இருக்கலாம், எம்எல்ஏ இருக்கலாம், எம்பியாக கூட இருக்கலாம், வேறு பல அரசியலில் மேடைகள்லாம் பேசலாம். ஆனால் இந்த நாட்டில் இப்போ நடக்கிற சிறுபான்மையோருக்கு எதிரான ஒரு அரசியலில், பாஜக எடுக்கிற அந்த அரசியலில் நீங்கள் அதை சார்ந்து இருக்கும்பொழுது உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குது? அப்போ சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜட்ஜ் சொன்னது என்ன? உங்கள் மைண்ட் செட் வந்து அரசியல் சட்டத்தோடு ஒட்டு போல, உங்கள் ட்விட்டரை பார்க்கும்போது உங்கள் மைண்ட் செட் வந்து அரசியல் சட்டத்தோடு ஒத்து போகிற மாதிரியான இல்லைன்னா, அப்போ அரசியல் சட்டத்துக்கு விரோதமான ட்விட்டரை போட்ட ஒருத்தரை நீங்கள் எப்படி நீங்கள் நீதிபதியாக கொண்டுடலாம் நீங்கள்? அதனால் வந்து அரசியலில் இருக்கிறது வேற, அரசியலில் இருந்துட்டு நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றது முக்கியம். நீங்கள் பாலிசி வைஸ் நீங்கள் காங்கிரஸ் அட்டாக் பண்ணலாம், வேறு யாராவது அட்டாக் பண்ணலாம், அப்படிலாம் பேசலாம். பட் ஒரு கம்யூனிட்டி நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க, கம்யூனிட்டியை டார்கெட் பண்ணி நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா அது எப்படி அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு நீங்கள் நீதி கொடுப்பீங்க? ஒரு நியாயமான தீர்ப்பு உங்கள்கிட்ட எப்படி கிடைக்கும் நாளைக்கு உங்கள்கிட்ட வந்தால்? அதுதான் இங்கே பிரச்சனை, அதுதான் கூடாதுன்றாங்க. அது இந்த சுப்ரீம் கோர்ட் நேற்று விசாரித்த ரெண்டு நீதிபதிகள் வந்து இப்படி பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்த கட்டமாக வந்து மூத்த நீதிபதிகள் எப்படி இந்த விஷயத்தை கொண்டு போகிறாங்கன்றது இருக்குது. ஆனால் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, ஏற்கனவே சமூக நீதி இல்லாத ஒரு நீதிமன்றங்களில் இன்னும் அரசியல் சார்பு உள்ளவர்கள் பலர் வந்துட்டாங்கன்னா நிச்சயமாக சிறுபான்மையோருக்கும் நலிந்தோருக்கும் ஒடுக்கப்பட்டோருக்கும் பட்டியல் நிறுத்தவருக்குமான நீதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைந்துட்டே போகிறது நம்ம நாட்டில். அதுதான் இங்கே அடிப்படையான விஷயம். இது போன்ற செயல்பாடுகளால் என்ன விளைவுகள் இல்லையா சார் ஏற்படும்? கடைக்கோடி மனிதனுக்கும் நீதி கிடைக்காது, வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் விஷயம். சமீப காலமாக இந்த நீதித்துறையில் கூட ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய ஊடுருவல் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எதை நோக்கி போகுது இதெல்லாம்? இல்லை அதாவது நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸாக கூட இருக்கலாம், ஆனால் வந்து நீங்கள் வந்து உங்கள் உங்கள் மைண்ட் செட்டை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க இல்லையா. அரசியல் சட்டத்துக்கு சட்டத்துக்கு விரோதமாக நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு ஹார்ட் கோர் வந்து ஒரு இந்த விஸ்வ இந்து பரிஷத் மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க, இந்த மாதிரிலாம் அமைப்பில் இருக்கிறவங்கலாம் இதில் வரும்பொழுது என்ன ஆகும்னா, இல்லை ஒரு ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இருக்கும் அவங்க வந்து அவங்களுடைய அவங்கக்கிட்ட வர வழக்கு எப்படிப்பட்ட வழக்கு வரும்? ஒரு சிறுபான்மையோடு சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு இருக்குது வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு தெருவில் மசூதி கட்டுறான்னு வச்சுக்கோங்களேன், அதை வேணும். இப்போல்லாம் நிறைய விஷயம் நடக்குதுன்னா, ஒரு மசூதியோ சர்ச்சோ கட்டுறாங்க வச்சுக்கோங்க, உடனே அப்ஜெக்ட் பண்ணுறாங்க, ஒரு பெரும்பான்மை கம்யூனிட்டி அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. அது வந்து நியாயமாக பர்மிஷன் வாங்கி கட்டினா கூட ஒரு அப்ஜெக்ஷன் வருது. அங்கே இருக்கிற லோக்கலில் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற இந்து முன்னணி போன்றவர்கள் பண்ணுறாங்க, வடநாட்டில் அது நடக்குது. இப்போ அந்த மாதிரி கேஸ் உங்கள்கிட்ட வந்தால் நீங்கள் எந்த மாதிரி டிசைட் பண்ணுவீங்க? வழிபாட்டு உரிமை எல்லாருக்கும் இருக்குது, வழிபாட்டு உரிமை இருக்குது. ரிலீஜன் நீங்கள் ப்ரீச் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது சார், உங்களுக்கு பரப்புறதுக்கான உரிமை இருக்குது. நீங்கள் ஒரு ரிலீஜனை வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணி கடைபிடிக்கிறதுக்கான உரிமை இருக்குது, அதை வந்து ப்ரீச் பண்ணுறதுக்கான உரிமை எல்லாமே இது இருக்குது, அரசியல் சட்டத்தில் இருக்குது. ஆனால் இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி சிறுபான்மையோரை வந்து அவங்க மதம் மாற்றுறாங்கன்ற ஒரு ஒரு விஷயத்தை சொல்லி இவங்க எல்லா விதங்களையும் அவங்கள முடக்க பார்க்குறாங்க, பல விஷயங்கள் அவங்கள முடக்க பார்க்குறாங்க. அவங்க அரசாங்கத்தில் வந்து சிறுபான்மையோர் நல்ல இலாக்கான்னு ஒன்று வச்சா கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து சிறுபான்மையோர் இலாக்கா வந்து முஸ்லீம்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஸ்காலர்ஷிப்லாம் முடக்கி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஸ்காலர்ஷிப்லாம் முடக்கி ஃபண்ட்ஸ் எல்லாம் அலாட் பண்ண வச்சுருக்காங்க. இன்றைக்கி பெரிய குரல் ஒழிச்சிட்ருக்கு அதுக்கு ஃபண்ட்ஸ் ஏன் கொடுக்கலன்ட்டு. அதே மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டியும் பார்த்தீங்கன்னா வந்து பட்டியல் நிறுத்தவருக்கு பல பிரச்சனைகள் இருக்குது, சிறுபான்மையோருக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் நீதி கேட்டு போகும்போது இந்த மாதிரியான வழக்கறிஞர் நீதிபதிகள் அங்கே உட்காந்தா அவர்கள் என்ன மாதிரியான தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம எதிர்பார்க்கலாம் அவங்க நியாயமாக இருப்பாங்க, நடுநிலையாக இருப்பாங்கன்ட்டு. ஆனால் இப்போது இன்றைக்கி நடக்கிறத பார்த்தீங்கன்னா மாரிதாஸ் கேஸில் என்ன நடந்தது, கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டை விசாரிங்கன்னு சொல்லியிருக்காங்க, எடுத்த உடனே தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஸோ நான் அதனால் வந்து நான் நீதிபதி மேலே எதையும் உள்நோக்கம் கற்பிக்கலை. நடக்கிற விஷயங்களை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு கடைக்கோடி மனிதனுக்கும் நம்பிக்கை கொடுக்குற ஒரு இடமா நீதிமன்றங்கள் இருக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். அது இல்லையே, இந்த மாதிரி நியமனங்கள் வரும்பொழுது அதெல்லாம் இல்லாத போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து. நன்றி சார், எங்களோட இன்னொரு கருத்துக்களை போய் நடக்கிறோம். நீங்க பாக்குற படிக்கிற செய்தி ஊடகம் உண்மையை உடனுக்குடனே பிரேக்கிங் நியூஸ் போட்டே சாகடிக்கிறாங்களா, இல்ல ஏதாவது ஒரு கட்சியை சார்ந்து பேசுறாங்களா, ஒரு குறிப்பிட்ட கட்சியோட சித்தாந்தத்தை அடிப்படையா வச்சுதான் நியூஸ் எழுதுறாங்களா, உண்மையான செய்தியைத்தான் தராங்களான்னு ஒரே குழப்பமா இருக்கா, காசு வாங்கிட்டு நியூஸ் அடிக்கிறாங்களான்னு சந்தேகமா இருக்கா, நடுநிலை நடுநிலைன்னு சொல்லி இரண்டு பக்கமும் ஜாலர் அடிக்கிறாங்களா, உண்மையான செய்தி ஊடகத்திற்கான தேவை இன்னும் இருக்கா? இப்படி பல்வேறு குழப்பங்களோட தான் நீங்க ஒரு செய்தியை கடந்து போறீங்கன்னா உங்களுடைய இந்த ஏமாற்றத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியாய், உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு தொடக்க புள்ளியாய் வருகிறது thisistamil.com, ஒரு புத்தம் புதிய இணையதள செய்தி ஊடகம் thisistamil.com.